ஆபீஸ் கட்டி கொடுக்குறேன் சொல்லி போட்டு ஒரு பதினஞ்சு கட்டத்தை உட்காந்துருவோம். அந்த பதினஞ்ச கட்டத்துலயுமே முதல் நாள் சாயந்தரம் நீ வந்து குடிசை வீடு மட்டும் எடு அப்படின்னா, என்னங்க குடிசை வீடு மட்டும் எடுனா, இல்ல இல்ல குடிசை வீடு மட்டும் எடு, சரி குடிசை வீடு மட்டும் இவ்வளவுதாங்க அப்படின்னு சொன்னான். குடிசை வீட்டில் முன்னாடி கூரை போட்டுருக்க எடுத்துறாங்க. அது இல்லை இல்லை அது ஓட்டு வீடு ஓட்டு வீடு தான், நீ கூரை வீடு இது இந்த கூரையை சேர்க்காதண்ணா. சரி அதையும் சேர்க்காது. மறுபடியும் சாயந்தரம் ஒன்று கொடுத்தான், ஓட்டு வீடெல்லாம் எடு அப்படின்னா. ஸோ இல்லை நேற்று தான் கூட நீ வரணும், இல்லை இல்லை பாதிக்கப்பட்டதா சொல்லி ரிப்போர்ட்டு போயிருக்கு சிஆர்ஏக்கு போய் கால்நடை கொட்டைகள் கொடுக்கலாம். சரி அதுக்கும் கொடுத்தாச்சு, ஒரு ஃபார்மேட்டை கொடுத்தாங்க. இது மூணு நாளைக்கு மூணு ஃபார்மேட் ஆச்சா, நாலாவது ஒரு ஃபார்மேட் மூணுத்து சேர்த்து கொடுத்தான். பயனாளி பெயர் முகவரி கண்டுபிடிக்கணும் அல்லது அவர் புதுசா இந்த மாதிரி ஒரு யுத்தியை கொடுக்கணும், இது மாதிரி கணக்கெடுக்க கூடாது. இந்த மாதிரி எடுத்து வந்து பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை, மக்கள் அவங்க மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தான், இதே நம்பிட்டு இருந்தா குழப்பம் என்ன சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான். புதுசாக கொண்டு வரான் 27 பொருள் அழகிய பொட்டியை வச்சா மாறு அப்புங்கிற மாதிரி. அந்த பொட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவுமே ஊருக்குள்ளேயே போக முடியல.